குக்கும்பர் கூட்டு, கால் கப் பைத்தம்பருப்பு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. கால் கப் தேங்காய், அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுதா அரைச்சிக்கோங்க. 150 கிராம்ஸ் கட் பண்ண பேபி குக்கும்பர், ஊறின பருப்பு, 3/4 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/8 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசிச்சுக்கோங்க. அரைச்ச விழுது போட்டுட்டு அரௌண்ட் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஷா பிடிச்ச மிளகு, 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் சுக்குப்பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தாளிப்பை கூட்டில் போட்டிங்கன்னா செம டேஸ்டியான குக்கும்பர் கூட்டு ரெடி. கண்டிப்பாக இந்த குக்கும்பர் கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.